ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், எபேசியரின் புஸ்தகம் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனிலே, இந்த உள்ளான மனுஷன் என்பவர் யார்னா உங்கள் ஆத்துமா. எப்படி வெளியே இருக்கிற மனிதர்கள் என்னுடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறார்களோ அதே போல் உள்ளே வாசம் பண்ணுகிற மனம், உணர்வு, சித்தம், இது உள்ளான மனுஷன். இதை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் சரீர தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிலும், சரீரத்துக்கு அடுத்த பலனுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை பார்க்கிலும், உள்ளான மனுஷனுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி உங்கள் உள்ளான மனுஷனை தேவன் பலனடைய செய்கிறவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி உள்ளான மனுஷனை பலப்படுத்துவார், நம்முடைய மனதை பலப்படுத்துவார். இந்த மனமானது பிரியமானவர்களே ஒரு குரங்கை போன்றுள்ளது. திடீர்னு அந்த குரங்கு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவறது போல நம்முடைய மனமும் தாவிக்கிட்டே இருக்கும். ஒரு வேலையில் இருப்போம், இன்னொரு வேலைக்கு போனோம், ஒரு கடைக்கு போயிருப்பாங்க, ஒரு பட்டு சேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற அக்கா என்ன சேலையை வச்சுருக்காங்கன்னு அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்தால் நல்லா இருக்குமே, இது வந்தால் நல்லா இருக்குமே. எப்பொழுதும் இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் இருமனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது உங்கள் மனதில் ஒரு புதிய பலனை கொடுப்பாரு. ஒரே மனம் உள்ளவர்களாய் ஒரே காரியத்தை பார்ப்பதற்கு இன்றைக்கு உங்கள் உள்ளான மனதை பலப்படுத்துகிறாரு. அதே போல உள்ளான மனுஷனுக்குள்ள உணர்வுகள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த உணர்வுகளையும் ஆண்டவர் பலப்படுத்துவார். ஹேமாவாக இருக்கிற எனக்கு சில உணர்வுகள் உண்டு, ஆனால் என்னுடைய உணர்வுகள் காயப்பட்டது நிமித்தம் நான் கோபப்பட்டு சடுதியில் சில முடிவுகளை எடுக்காதபடி, ஆண்டவரே நான் கோபப்படுகிறதினால உம்முடைய உணர்வுகளை காயப்படுத்தி விடக்கூடாது. ஊழியம் செய்கிற இடங்களிலே, வியாபாரம் பண்ணுகிற இடங்களிலே பொதுவாக சாதகமான சூழ்நிலை இருக்காது. உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே விழும். அப்படி வந்தாலும் கூட, உங்கள் உணர்வுகள் காயப்பட்டாலும் கூட டக்குன்னு வேலையை விட்டு போயிடாதீங்க, ஊழியத்தை விட்டு போயிடாதீங்க. சூழ்நிலையை பார்த்து இந்த இடம் எனக்கு வேண்டான்னு ஓடி போகாதீங்க. உங்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை பார்க்கிலும், தேவனுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறாரு. 3வதாக உள்ளான மனுஷனுக்குள்ள சித்தம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ஆவியானவர் பிதாவினுடைய உள்ளத்தில் உங்களை குறித்து என்ன தேவன் நோக்க வச்சிருக்கிறாரோ அதை அறிந்து கொண்டு உங்கள் சித்தத்தை நிரப்பி அவருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்படி உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் இருமனம் உள்ளதாக இராதபடி, உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் தனக்குத்தானே முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடாமல் இருக்கும்படி அப்படியே பாருங்க பிரியமானவர்களே. இந்த நாட்களில் சித்தத்தை, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் செய்வதற்கு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விசேஷித்த பலனை கொடுத்து உங்களை நடத்தும்படி விரும்புகிறார். இருமனம் வேண்டாம், தேவனுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் சித்தம் இல்லை, தேவ சித்தம் செய்யுங்க. இதற்குரிய பலனை கர்த்தரின்றிக்கு உங்களுக்குள்ளே வைத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை நடத்துவாராக. ஜெபிப்போமா. நலன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒருவருடைய உள்ளான மனுஷனையும் பலப்படுத்திருங்கப்பா. வெளி தோற்றத்தினுடைய அழகுக்கும் பலனுக்கும் இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்த நாட்கள் போதும் ஆண்டவரே. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இவர்களை புதிதாய் பலப்படுத்தி கரம் பிடித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை சூழ்ந்திருக்கிற எல்லா கோணலான வழிகளும் சபையாக்கப்படுவதாக. கரம் பிடித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே.